ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜேடியூ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் ஏஇ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 3000 வேக்கண்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வெரி சூனா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸுக்கும் சேர்த்ததான் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஸோ கோர்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னா கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி, அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். சரியா? அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போறோம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த டே ஒன்னுக்குரிய இந்த கிளாஸ்க்கான வீடியோ தான் அது. சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து நமக்கு வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்னு, அதுக்கப்புறம் வந்து யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும், அதுக்கான அந்த வீக்லி ஷெடியூல், டெஸ்ட் சீரீஸ், இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றோம், ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கான ஃபர்ஸ்ட் டேக்கான ஒரு கிளாஸ் தான் இது, இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான், ஓகேவா? இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடியு எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஇ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்பைன்டு டெக்னிக்கல், ஓகேவா? கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 26/7 அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரி, எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 14/10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு அக்டோபரில் வருது, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம் அதுக்கப்புறம் 7th கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 13/8 அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 17 அப்போ எக்ஸாம். சரியா? ஸோ வந்து நமக்கு வந்து நல்ல பீரியட் அவைலபிளாக இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஏஏ முடிச்சுட்டு அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு எழுதிட்டு கூட, ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிலபஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே ஜேடிஓ. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 டாபிக் இருக்கும், அதை மட்டும் கூட நீங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த டைம்ல நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா அக்டோபர் 14 வரை நமக்கு ஏஇ எக்ஸாம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அதை முடிச்சுட்டு கூட ஆஃப்டர்வேர்ட்ஸ் நீங்க வந்து நம்ம ஈவன் ஜேடிஓக்குள்ள டாபிக் அடிஷனலா நடத்தியிருந்தாலும் ஆஃப்டர்வேர்ட்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டு போயினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3000 வேகன்சியை சீக்கிரமா நிரப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த சட்டசபையில வந்து பேசியிருந்தாங்க. சரியா? அது எல்லாருமே வந்து நம்மளோட மினிஸ்டர் பேசியிருந்தாங்க, எல்லாருமே பார்த்திருப்போம், இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உள்ள எக்ஸாம் பொறுத்தளவு ஃபீட்பேக் நிறைய பேர் எப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு மாடரேட்டா தான் இருந்துச்சு, ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஏஇ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 75+ ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஈவன் நம்ம எல்லா தடவையும் அதே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம இதை மீன் பண்ணி அடுத்த தடவைனா அடுத்த தடவை நிறைய தியரி குவஷன்ஸாக வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி அவங்க கேட்டாலும் நம்ம லெவல்ல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணுற லெவலில் இருக்கணும், ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் நமக்கு வந்து வேகன்சி வந்து என்னது 7346 வேக்கன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா? ஜூனியர் இன்ஜினியருக்கு, ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2018-19 அந்த பீரியடில் வந்து எக்ஸாம் ஆர்ஆர்பி ஜே எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதுலேயே போஸ்டிங் போடுறதுக்கு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் தான் போட்டாங்க. 2021-22 பீரியடில் தான் வந்து என்ன அப்படின்னா போஸ்டிங் வந்து போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ தான் வந்து இந்த ஹியூஜ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளோட ஏஇ எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் வந்து நமக்கு வந்து வேகன்சி வைஸ் நல்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்குமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபைன்டா இருக்கும். சரியா? ஆக்சுவலா நல்ல ப்ராப்பர் வெல் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து போஸ்டிங்க்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவலா, ஓகேவா? அந்த நல்ல வெல் ட்ரைன்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கு அதை மார்க் பேசிஸில் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க, ஓகேவா? ஸோ வந்து ஆர்ஆர்பி ஜேஇங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ஏஇ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சரியா? என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பே ஸ்கேல் வைஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிறதோட அங்கே வந்து பே ஸ்கேல் வைஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா
அந்த டிஏ ஹச்ஆர் எல்லாமே வந்தன அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் அதிகம் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அது ரயில்வேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஜாப் வைஸ் ரொம்ப, அதாவது எப்படின்னா நம்ம போய் கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா வந்து நம்ம பிக்கப் பண்ற லெவல்ல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க சரியா. இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக இப்போ இந்த ஜேடிஓ எக்ஸாம் ஓவர்சியர் எக்ஸாம்லாம் போயிட்டு எங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தீங்க. இதை பொறுத்தளவு அந்த மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கு 1 இயருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து ஜாபுக்குள்ளேயே அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க சரியா ஃபுல்லா. ஏன்னா ரயில்வேஸுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரா வந்து என்ன அப்படின்னா ஒரு லீனியர் செக்டாராக போய்கிட்டே இருக்கும் சரியா. ஒரு ஒரு ஹையர் அத்தாரிட்டி, அவங்க கீழே சம் பர்சன்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஷியல்ல போறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸோட உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அவங்க அலோகேட் பண்ணி விடுவாங்க சரியா. நல்லா நீங்க வந்து ட்ரெயின் வெல் ட்ரெயின்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க கையில அந்த வேலையவே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டிசபிள் கேண்டிடேட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஹெட் ஆஃபீஸ்லேயே வந்து என்ன அப்படின்னா டிசைனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மல் அங்கே மாதிரி தான் பிளான் அண்ட் டிசைன் அந்த மாதிரி ஒர்க்கில் போட்டுருவாங்க, ஃபீல்டு ஒர்க் கொடுக்காம. ஸோ வந்து எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம் இது. பட் வந்து என்ன அப்படின்னா காம்படிஷன் நம்ம ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இருக்கும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே தான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கான இப்போ நம்ம பர்டிகுலராக இதில் ஏஐ எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஏஐக்காக இருக்கட்டும், ஜேடிஓக்கா இருக்கட்டும், அதே மாதிரி எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமுக்கா இருக்கட்டும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும். பேப்பர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்றது, டெக்னிக்கல் வந்து என்னது சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ 200 கேட்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்னது 1.5 அப்படிங்கிற மார்க்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து 300 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ இதுல வந்து ஜிஎஸ் வந்து 75 க்வெஸ்டின்ஸ், மேக்ஸ் வந்து ஒரு 25, ஆப்டி ரீசனிங் வந்து ஒரு 25 இருக்கும். ஸோ சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 100 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு க்வெஸ்டினுக்கு வந்து என்னது 1.5 மார்க் அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு வந்து 150 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு 100 க்வெஸ்டின்ஸ், நீங்கள் வந்து 40 க்வெஸ்டின் கரெக்டாக எழுதினாலே போதும், 60 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் தான் சரியா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 க்வெஸ்டின்ஸ், 450 மார்க். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ இன்டர்வியூ. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னில் நல்லா பண்ணிடுவாங்க, பட் வந்து என்ன அப்படின்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து கடைசி ஸ்லாட்டை போட்டுவிட்டுறோம், எங்களுக்கு வந்து கடைசி ஸ்லாட் வந்துருச்சு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூக்கு இந்த வாட்டி வேலையே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னது இன்டர்வியூ கிடையாது, டைரெக்டாக பியூரா மெரிட்டு தான் உங்களுக்கு. மெரிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மெரிட் பேசிஸ் நீங்கள் எழுதுகிற ரிட்டன் அடிப்படையிலே இருக்கும். ஏன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கான வேலை அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னதான் நம்ம மெரிட்டில் வந்து கரெக்டாக மெரிட் மீன்ஸ் ரிட்டனில் கரெக்டாக வந்திருந்தாலும் உங்களுக்கு இன்டர்வியூவில் முன்னாடிலாம் நிறைய பேருக்கு சொதப்பி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டயத்தில் டைமில் அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுற லெவலில் இருக்கணும், அது எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலுமே அந்த ஃபியர்னஸில் ஆன்சர் சொல்கிறதுக்கு வராது அந்த டைமில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ அதுக்கான வேலையே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய அந்த ரிட்டன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து என்னதுன்னா போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இது உண்மையிலேயே வந்து என்ன அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ், நல்லா ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், பட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்வியூ லெவலில் கொஞ்சம் பூரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஹைலி சூட்டபிளா இருக்கும் சரி. அதனால வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பா இப்போ ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால. ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இதை படித்து கிளியர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ சிலபஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவிலை பொறுத்தளவு இதுதான் சிலபஸ்ஸு, பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ஜினியரிங் சர்வே இருக்கும், அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலு, டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட்ஸ் அதிலே ப்ரீஸ்டர்ஸ் வரும், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், எல்லாமே இன்க்ளூடடாக வரும். ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் சரி. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சிலபஸ் சரியா. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆர்பியை பொறுத்தளவு அடிஷனலாக அந்த கேடு ரிலேட்டடாக வரும், பில்டிங் டிராயிங்ஸ் வரும், அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இந்த மூணு யூனிட் மட்டும் உங்களுக்கு அடிஷனலாக ஆட் ஆகும். மித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வரக்கூடியதாக தான் இருக்கும் சரியா. இந்த 10 யூனிட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஏஇ சிலபஸ், நம்ம டிஎன்பி சியோட ஏஇ சிலபஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுற லெவலில் தான் எல்லாமே இருக்கும் சரியா. அதை தாண்டி வந்து எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பியை பொறுத்தளவு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்காது, ரொம்ப பேசிக் நேச்சரில் தான் இருக்கும் கொஸ்டின் சரியா.
இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அவங்களோட ஃபார்மெட்டே வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டெக்னிக்கலாக யார் ஸ்டஃபாக இருக்காங்களோ அவங்க தான் டெக்னிக்கலில் ஒரு 150க்கு மேலே போட முடியும். அதாவது ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம்னா ஒரு அப்ஜெக்டிவ் புக்கை படிச்சுட்டு போய் எழுதுகிற பீப்புள்ஸும் இருக்காங்க, நல்லா தரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுகிற பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நல்லா அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற வச்சு தான் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியரிட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ண டெரிவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மிடில் பார்ட்ஸ் அந்த மாதிரி. இன்கேஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2019 எக்ஸாம் 18 எக்ஸாம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ்ல இருந்து அப்படியே இருக்கும் க்வெஸ்சன்ஸ். அதை எடுத்தது இப்போ வந்து உண்மையிலேயே நல்லா ஸ்டஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற பீப்புள்ஸுக்கு நல்ல ஒரு இதுதான், சரி ஆஃபர் தான் சரியா. ஏன்னா டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா டெக்கில் நார்மலாக 150 to 170 ரேஞ்சில் போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் ஆயிடுச்சு. பட் வந்து நமக்கு இந்த TNMEWS எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இதோட நேச்சர் இந்த தடவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. 200 கொஸ்டின்ல ஒரு 80 கொஸ்டின் கிட்ட ப்ராப்ளம்ஸே வந்துருந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே எக்ஸாமில் கொடுக்குற 3 hoursல நம்மளால வந்து ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கேல்குலேட்டர் கிடையாது. வித்தவுட் கேல்குலேட்டர் நம்ம வந்து ஒரு 4 terms மல்டிபிள் பண்ணி ஒரு 2 டினாமினேட்டரில் ஒரு 2 terms மல்டிபிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு என்டையராக டைமே லாஸ் ஆகிடும் சரியா. ஒரு 30 sum தான் நமக்கு செய்கிறதுக்கு டைம் இருக்குமே தவிர டைம் இல்லாமல் கொஞ்சம் போகிற மாதிரி ஆயிரும் அதிகமாக சரியா. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அதில். மற்றபடி சம் வந்து அவங்க எல்லாமே சால்வ் பண்ணுற லெவலில் தான் கொடுத்தாங்க, பட் சால்வ் பண்ண டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொன்னாங்க சரியா. ஏன்னா நார்மலாக இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா சிம்பிளா ஏதோ 1 term இல்லாம 3 terms கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஓகே, நம்ம ஸ்ட்ரெஸ் கேல்குலேட் பண்ணி அதுல இருந்து ஸ்ட்ரெயின் கேல்குலேட் பண்ணி அதுல இருந்து இ கேல்குலேட் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு 3 steps செஞ்சுட்டு போறது. அதாவது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி 8 mark question 10 mark question லெவல்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனாலதான் நிறைய பேருக்கு டைம் இல்லாம போன மாதிரி இருந்துச்சு ஓகேவா. அதே மாதிரி ஆர்ஆர்பியை பொறுத்தளவு சரி, ஆர்ஆர்பியில வந்து என்ன நேச்சர்ல இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக வந்து வாட் இஸ் வாட் ஒரு ஒன்லைனர் மாதிரி நிறைய இருக்கும், டேட்டாஸ் மாதிரி கொஞ்சம் கேட்டுருவாங்க. மற்றபடி ரொம்ப டீப்பாக போயிட்டு ப்ராப்ளம் லெவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரியா. ரொம்ப ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்கும் க்வெஸ்சன்ஸ் சரியா. நம்ம வந்து அதில் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த வித்தின் டைமுக்குள்ள நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதான் சரியா. JDO எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டர்னே வேறு, எல்லாமே ஒன்லைனர் மாதிரி இருக்கும். வாட் இஸ் வாட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ JDO எக்ஸாம் பொறுத்தளவு நீங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஏஇல இருக்க அளவுக்கு கான்செப்ட் ஓரியன்டலா போக மாட்டாங்க சரியா. கான்செப்ட் ஓரியன்டலா அந்த அளவுக்கு டீப்பா போய் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஓரளவு பேசிக் நேச்சரா படிச்சுட்டு போனாலே நார்மலா 170 கிட்ட போற அளவுக்கு தான் இருக்கும். பட் பேசிக்கா அந்த படிச்சதையாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுலயும் டவுட் இல்லாம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாலே ஒரு 170 கிட்ட போற லெவல்ல தான் வந்து அவங்க வந்து கேட்பாங்க ஓகேவா. அதே மாதிரி ஏஇ 2022 அந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டானுக்கு பார்த்தோம் அப்படின்னா 352, அதே மாதிரி பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 345, பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா 330, எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா 342, எஸ்சி பார்த்தோம் அப்படின்னா 330, எஸ்சிஏ வந்து 300, எஸ்டி வந்து 295 அப்படின்றது இதுதான் கட் ஆஃப் ரேஞ்ச் சரியா. அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமோட அந்த யூனிட் வைஸ் என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க கேட்டிருந்தாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா 21 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 19 questions தான் கேட்டிருக்காங்க. சர்வேயை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 14 questions 18 questions. இதில் எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா பிலோ 20 தான் இருக்கும் க்வெஸ்சன்ஸ் ரேஞ்ச் சரியா. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் 21 இது எப்பயுமே அபவ் 20. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் 20 மேலேயும் கேட்பாங்க, 20 கீழேயும் வரும் சரியா. ஸோ இது வந்து எப்பயுமே ஒரு மாடரேட் லெவலில் தான் இது நம்ம வந்து அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜியோ டெக்னிக்கில் பொறுத்தளவு ஆவரேஜாக சாயில பொறுத்தளவு எப்பயுமே 20 மேலே வந்துடும் சரியா. அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 15 questions இதில் 23. ஆனால் எப்பயுமே இதில் வந்து எனக்கு ஒரு 20 questions மேலே கேட்பாங்க. ஏன்னா நிறையா வந்து 1 marks மாதிரி நமக்கு இருக்கும் சரியா. வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு, அந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சீவர்ஸோட டைப்ஸு, அதில் வந்து என்னென்ன யூனிட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது, ஆக்டுவேட்டர் ஸ்லஜ் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் செப்டிக் டேங்கில் இருந்து க்வெஸ்சன்ஸு, வேற என்ன இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாத்துலேருந்துமே குவஸ்டின்ஸ் வரதுனால 20 above சாலிடாக எதிர்பார்க்கலாம் அதில் சரியா. டிசைன் ஆஃப் ஆர்சி அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ் அதை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 15 21 இதுலேயுமே ஆவரேஜாக 20 வந்துடும் சரியா.
அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 27, 21 இது எப்பயுமே வந்து 20க்கு மேலே கேட்பாங்க. ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குதுல்ல இதில், நம்மளோட ஹைட்ராலிக்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சரியா, ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இரிகேஷன் இன்ஜினியரிங், ப்ளஸ் ஹைட்ராலஜி. ஸோ இந்த 4 யூனிட்டும் சேர்ந்து வர்றதுனால அதில் வந்து என்ன 20 அப்போ கண்டிப்பாக கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல அதில், ப்ராக்டிஸ் கொஸ்டின் நிறைய இருக்கும், அதனால வந்து 20 அப்போ கேட்டுருவாங்க. அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனை பொறுத்தளவு 24, 24 இதுலேயுமே நிறையா சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகும். அதாவது நம்மளோட ஹைவே இன்ஜினியரிங், ரயில்வே இன்ஜினியரிங், ஏர்போர்ட் இன்ஜினியரிங், ஹார்பர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி 4 விதமான அந்த இதுவுமே வந்து நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட்ஸுமே இன்க்ளூட் ஆகும். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அர்பனில் வந்து அந்த ஸ்லம் கிளியரன்ஸு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அது ஃபுல்லாக கேட்டுருவாங்க. அர்பன் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷனை பொறுத்தளவு ஒரு ஆவரேஜாக ஒரு இது மோஸ்ட்லி பிலோ 20 தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா, 20 இதில் 17 கேட்டிருக்காங்க. பட் ஒரு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 20 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி. ஓகே இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம நம்மளோட யூனிட்டுக்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற யூனிட் தான் பார்க்க போகிறோம் சரியா. வந்து ஒரு இம்பார்ட்டண்டான யூனிட் தான் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் சரி. எதெல்லாம் வந்து இதில் டாபிக் வந்து மெயினாக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சரியா. சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேருந்து ரெகுலராக எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கொஸ்டின் வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், சரியா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இதுவுமே வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். தெர்மல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் சாலிடாக கேட்டுருவாங்க சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ், சரி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல இருந்துமே வந்து நமக்கு அந்த இக்கும் கே அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சி இதுக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டினாவது, அதாவது டிஎன்பிசி ஏஇ கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நம்ம பிரிப்போம், முதல் 100 கொஸ்டின் அடுத்த 100 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 100லையுமே நம்ம ஒன்று எதிர்பார்க்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் 100லையுமே கேட்டிருப்பாங்க, 2வது 100 கொஸ்டின்ஸ்லையுமே இது வந்து வந்திருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ நமக்கு சென்ட்ராய்டு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்து ஒரு டேர்மாவது அட்லீஸ்ட் கேட்டுருவாங்க. ரெக்டாங்குலரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, இல்லை ஹாலோ ரெக்டாங்குலரோட அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, சர்க்குலரில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து IXX என்ன, IYY என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம், இல்லை IZZ அதாவது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். தியரிட்டிக்கலாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுலேருந்து சரியா. அதாவது வந்து என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக எக்ஸ் பாரோட வேல்யூ ஒய் பாரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக கொடுத்து கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாங்கிறது என்னது, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவனா என்ன, எதை வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம், சென்ட்ராய்டுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அந்த மாதிரியான டேர்ம்ஸ் ஃபுல்லாக அதில் வரும் சரியா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் சரியா. ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்சர் அப்படிங்கிற டேர்ம் இல்லாத 8 கொஸ்டின்ஸே இருக்காது. எந்த கொஸ்டின் போனாலும் நான் அந்த லாஸ்ட்டாவோட நம்ம அந்த MAWS எக்ஸாமுக்கு முன்னாடி ஒவ்வொரு யூனிட்டையுமே ஒரு ரிவைஸ் பண்ணியிருந்தோம், அதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டேர்ம் இல்லாத கொஸ்டின்ஸே மோஸ்ட்லி இருக்காது சரியா.
அதாவது வந்து என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட் ஆஃப் லெக்சர் அப்படிங்கிறது வந்து என்ன என்ன அது வந்து எதை வந்து மீன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அது இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்காது, இல்லை ஏதாவது ஒரு டயக்ராம்ஸாக கொடுத்து கூட கேட்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் இதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ங்கிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அப்படின்ற மாதிரி நமக்கு சிலபஸில் இருக்கும். அதான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. சரி, அதான் வந்து அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டாபிக்கும் வந்து அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். சரியா, ஏன்னா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரெகுலராகவே அதில் வந்து அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன்ல இருந்து இல்லை பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இருக்கும், அதனோட அந்த ஷேப்பை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எப்பயுமே வரக்கூடியது. சரியா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ங்கிற டேர்ம்ஸ்ல இருந்துமே வந்து இம்பார்ட்டண்டா கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நமக்கு டிஃப்ளக்ஷன், அதுக்கப்புறம் அந்த இது ட்ரெஸ் இது ஃபுல்லா வந்து நமக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல வந்துடும், அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல வந்துடும். ஸோ இதுல வந்து இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் மெயினாக கேட்கக்கூடிய டாபிக் வந்து டார்சன். சரியா, டார்சன்லேருந்து ஒவ்வொரு ஏயிலுமே மூணு கொஸ்டின் சாலிடாக கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. சரியா, அதுக்கப்புறம் காலம்ங்கிறதுமே நம்ம வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் இல்லாமல் அது வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் கொடுக்குறாங்க. இதில் கொடுத்தாலும் ஒன்று தான் டாபிக். ஸோ இதை பொறுத்தளவு இம்பார்ட்டன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த காலம் கூட நீங்கள் சேர்த்து எழுதிக்கோங்க. சரியா, காலம் அப்படிங்கிறதுமே இதில் வந்து எனது இம்பார்ட்டன்ட் தான். சரியா, ஏன்னா காலம்லேருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் கண்டிஷன் இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது. சரியா, எஸ் எண்ட் கண்டிஷனுங்கிறது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கேட்குறது. சரி, அதாவது வந்து என்ன அப்படின்னா நமக்கு மொத்தமே இந்த நாலு எண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது, நாலுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அந்த ஃபோர் எண்ட் கண்டிஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்கலாம். சரியா, ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் வந்து என்ன அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம படிக்கணும். ஸோ இதில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் இப்போது ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க பாருங்கள், எதுல வந்து லென்த் டிக்ரீஸ் ஆகுது, அதாவது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் அதாவது சேஞ்ச் இன் ஏரியா டு ஒரிஜினல் அந்த மாதிரி சம்திங் கொடுத்துட்டு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கம்ப்ரசிவ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அல்லது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் டிக்ரீஸ் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த் அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எம்ஏடபிள்யூஸ் எக்ஸாம்ல வந்துருந்துச்சு. ஓகேவா, சரி அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சரியா ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பாடியில வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அந்த லோடுக்கும் அதோட ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கொடுக்குற லோடுக்கும் அந்த பாடியில உருவாகக்கூடிய ஒரு ஃபோர்ஸுக்கும் அது எவ்வளவு ஏரியால அந்த ஃபோர்ஸ் போய் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் உள்ள அந்த ரேஷியோ தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. சரியா, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து என்னது நம்ம ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோடுக்கும் அது எவ்வளோ ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், லோடு பை ஏரியா அப்படின்னு நம்ம அதைத்தான் சொல்கிறோம். இப்போ நம்மளே எடுத்துக்கிறோம், நம்ம நம்மளை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பின்னாடி இருந்து பிடிச்சி தள்ளுறாங்க அப்படின்னா நம்ம கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாடியில் ஒரு ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும். கீழே பிடிச்சி தள்ளினோனே நம்ம விழுந்துடும் கிடையாது, இல்லை நம்ம வந்து தள்ளுறப்ப நம்ம பாடியில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இருப்போம், ரொம்ப ஃபோர்ஸா தள்ளாதான் நம்ம போய் கீழே விழுவோம். சரியா, அப்ப இந்த ஃபோர்ஸுக்கும் அங்க உருவாகக்கூடிய அந்த
ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஏரியா எவ்வளோ அந்த ரெசிஸ்டன்ஸ் உருவாகக்கூடிய அந்த ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ தான், சரியா? ஸோ சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் the force of resistance per unit area offered by a body against the deformation. சரியா? ஃபோர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் ஏரியா ஆஃபர்டு பை பாடி அகெயின்ஸ்ட் டிஃபர்மேஷன், அதாவது டிஃபர்மேஷனை தடுக்கிறது மாதிரி அந்த பாடியில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ். சரியா? டிஃபர்மேஷனை தடுக்கிற மாதிரி அந்த பாடியில் வந்து எனக்கு உருவாகக்கூடிய ஃபோர்ஸை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த ஸ்ட்ரெஸ் சிக்மாங்கிறது வந்து என்ன அப்படின்னா லோடு பை ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸ்ட்ரெஸ் சிக்மாங்கிறது வந்து என்னது? லோடு பை ஏரியா. லோடுங்கிறது வந்து என்ன அப்படின்னா பின்னு சொல்லுவோம், ஏரியாங்கிறது வந்து ஏ. இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். சரியா? யூனிட் நம்மளை பொறுத்தா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க. சரியா? ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னது ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து என்னது டூ டைப்ஸா இருக்கு. சரியா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ், சரியா? அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சன் இந்த டைரக்ஷன் வந்து ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரியா? அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆக்ட்ஸ் இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த ஏரியா. அந்த நம்மளோட ஏரியாவுக்கு செங்குத்தா இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆக்ஸ் இந்த டைரக்ஷன் வந்து என்னது பெர்பெண்டிகுலர் டு ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல ரெண்டு டைப் சொல்லுவாங்க, ஒன்று வந்து என்ன அப்படின்னா டென்சைல், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். சரியா? டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம வந்து டூ ஈக்குவல் புல் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகும். வென் ஏ மெட்டீரியல் சப்ஜெக்ட் டு டூ ஈக்குவல் புல்ஸ் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மெட்டீரியல் வந்து சப்ஜெக்ட் டு டூ ஈக்குவல் புஷஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே தான் டூ ஈக்குவல் புஷஸ். சரி? இதான் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா லென்த் அதிகமாச்சு அப்படின்னா அங்க உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்சில் ஸ்ட்ரெஸ், குறைஞ்சிச்சு அப்படின்னா அங்க உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நம்ம புல் பண்றோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் பிடிச்சி இழுக்கிறோம், ரெண்டு ரெண்டையும் பிடிச்சி நம்ம இழுக்கும் போது உருவாகக்கூடியது.
ஓகே. அடுத்து வந்து என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்க, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்து வந்து அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு நீங்கள் டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்கு, ரெண்டு பக்கமும் நம்ம வந்து டூ ஈக்குவல் புல்ஸ் பிங்கிற ஒரு லோடை கொடுத்து ரெண்டு பக்கம் இழுக்கிறோம் அப்படின்னா உருவாகக்கூடியதான் டென்சைல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டூ ஈக்குவல் புஷஸ் அப்படின்னா ரெண்டு எண்ட்லேயும் வந்து என்னது புஷ் பண்ணுறோம் பிங்கிற லோடை வச்சு. சரியா, பிங்கிற லோடை கொடுத்து ரெண்டு எண்ட்லேயும் புஷ் பண்ணோம் அப்படின்னா அங்கே உருவாகக்கூடியதான் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ரெண்டு பாரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த சர்ஃபேஸ்ல உருவாகுது பாத்தீங்களா, ஷியர் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. சரியா, சோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போர்சஸ் விச் ஆர் ஆக்டிங் டேஞ்சென்ஷியல், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போர்சஸ் which are acting tangentially across the resisting section. okay, இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஞ்சென்ஷியல் அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸில் உருவாக்கூடியது. இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா டவுங்கிறது ஷியர் ரெசிஸ்டன்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆறு, ஏரியாங்கிறது ஏ. இந்த ஆறுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லோடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏரியாங்கிறது லென்த் இன்ட்டு யூனிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எல் இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லை, ரொம்ப ஈஸியான டாபிக் இது. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை. நார்மல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அந்த டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகக்கூடியது. ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஆக்ட் ஆகக்கூடியது. ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க, டேஞ்சென்ஷியல்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம லோட் அப்ளை பண்ணும்பொழுது டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் டைமென்ஷனுக்கும் ஒரிஜினல் டைமென்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ, த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் டைமென்ஷன் of the body to the original dimension. சரியா, change in dimension to the original dimension அப்படிங்கிறது தான் strain அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம என்ன symbol ல denote பண்ணுவோம் அப்படின்னா Eங்கிற symbol ல denote பண்ணுவோம். It have no unit. சரியா, ஸோ ஈங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த், அல்லது சேஞ்ச் டைமென்ஷன் டு ஒரிஜினல் டைமென்ஷன் கூட ஜென்ரலாக சொல்லலாம். இதில் என்னென்ன டைப்லாம் இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து டென்சில் ஸ்ட்ரெயின். சரியா, ஒன்று வந்து என்னது டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்சைல் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ராட் இருக்கு, நம்ம வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், சாரி நம்ம வந்து ரெண்டு புல் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து இதோட லென்த் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சரி, இந்த மாதிரி எலாங்கேட் ஆகுறதுனால சேஞ்ச் ஆகுது. இந்த எலாங்கேட் ஆகிற லென்த் டெல்டா எல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயின்ங்கிறது சேஞ்ச் இன் லென்த், அதாவது இன்க்ரீஸ் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் தான் கேட்டிருந்தாங்க, எது இன்க்ரீஸ் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்னா என்ன, டிக்ரீஸ் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்னா என்னன்னு. ரெண்டாவது ஒன்று கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்.
சரி, அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதே பாரில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஈக்குவல் புல் அப்ளை பண்ணுறோம். இப்போ லென்த் வந்து இந்த மாதிரி குறைஞ்சிரும். ஸோ லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கா? ஸோ இந்த டிக்ரீஸ் இன் லென்த் டு ஒரிஜின் லென்த், சரியா? டிக்ரீஸ் இன் லென்த் டு ஒரிஜின் லென்த் அப்படின்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம் டு ஒரிஜினல் வால்யூம். இதான் வந்து என்ன அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சியர் ஸ்ட்ரெயின். சரியா? சியர் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? பைங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அது. ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரெயின்னாலே வந்து என்னது, நமக்கு வந்து அந்த சேஞ்ச் ஆகுது லென்த், அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இல்லை எது வேணாலும் இருக்கட்டும், சேஞ்ச் ஆகுறதுக்கும் ஆஸ் இட் இஸ் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. அடுத்து வந்து அப்படின்னா ஹூக்ஸ் லா அண்ட் எலாஸ்டிக் மாடலி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளாக வந்து மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டிஃபைன் பண்ணக்கூடியது அதுதான். சரியா? ஒரு மெட்டீரியல் நம்ம லோட் பண்ணியிருக்கும் பொழுது வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்ல ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹூக்ஸ் லா. ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் வென் எ மெட்டீரியல் loaded within the elastic limit stress is directly proportional to strain. இதான் வந்து என்ன அப்படின்னா ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஈ சொல்லுவாங்க. ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். சரியா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் பர் ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள யூனிட் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும், ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட்டே கிடையாது அப்படிங்கிறனால சிம்பிளாக அந்த மாதிரி தான் முடியும் அது. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ்
சரியா ஈங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அல்லது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா யங்ஸ் மாடுலஸ் அல்லது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அல்லது ஷியர் மாடுலஸ்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அல்லது ஷியர் மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் டு கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து என்னது கான்ஸ்டன்ட் வித் இன் த எலாஸ்டிக் லிமிட். ரேஷியோ ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் டு கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெயின். ரேஷியோ ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் டு கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் கான்ஸ்டன்ட் வித் இன் த எலாஸ்டிக் லிமிட். ஓகேவா? ஸோ இது என்னென்ன சிம்பிளில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா சி அல்லது ஜி அல்லது என். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து டவ்வு, ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பை. சரியா இதுக்கும் சேம் யூனிட் தான், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதனோட யூனிட்டுமே. சரியா அதுக்கப்புறம் ஒரு பார் வந்து என்ன அப்படின்னா வேரிங் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து எப்படி வந்து சேஞ்ச் இன் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அனாலிசிஸ் ஆஃப் பார் ஆஃப் வேரிங் செக்ஷன். சரி அனாலிசிஸ் ஆஃப் பார் ஆஃப் வேரிங் செக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ மூணு செக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு இது வந்து என்ன அப்படின்னா மூணுமே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதனோட டயாமீட்டர் வந்து D1, லென்த் வந்து L1, இது வந்து D2, இது வந்து D3, இது L3. சரியா ஸோ இந்த இதை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கிறது DLங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்கேஸ் E எல்லாமே டிஃபரண்ட் L1/E1A1 பிளஸ் L2/E2A2 பிளஸ் L3/E3A3.
சரியா, L1 divided by E1 A1, L2 divided by E2 A2, L3 divided by E3 A3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே இது வந்து நமக்கு வந்து E வந்து சேமா இருக்கு, ஒரே பார் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பி பை இ, L1 பை A1, L2 பை A2 பிளஸ் L3 பை A3. சரியா, இ வந்து சேம் மெட்டீரியல், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டீலோ இல்லை காப்பரோ இந்த மாதிரி சேம் மெட்டீரியலாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி டேப்பர்டு சர்க்குலர் ராட். அனாலிசிஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி டேப்பர்டு சர்க்குலர் ராட் அப்படிங்கிறதுல, இப்போ வந்து ஒரு சர்க்குலர் ராட் வந்து இந்த மாதிரி இருக்கு, டேப்பர் ஆயிருக்கு இந்த மாதிரி. இதனோட டயமீட்டர் வந்து என்ன அப்படின்னா D1, இது வந்து D2, லென்த் வந்து என்ன அப்படின்னா L1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை பொறுத்தளவு சேஞ்ச் இன் லென்த் DLங்கிறது வந்து என்ன அப்படின்னா 4PL டிவைடட் பை பை இன்ட்டு D1 இன்ட்டு D2. சரி, அதை பொறுத்தளவு DLங்கிறது வந்து என்னது, 4PL டிவைடட் பை பை இன்ட்டு D1 இன்ட்டு D2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து எனக்கு டேப்பரே இல்லை, ஒரே சர்க்குலராக தான் இருக்கு, ரெண்டு பக்கமே டயமீட்டர் வந்து DD அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, லென்த் வந்து L தான்ப்பா, இது L1 கிடையாது, L தான். சரியா, லென்த் வந்து L அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு DLங்கிறது வந்து என்ன அப்படின்னா 4PL divided by pi e into d squared. இந்த ஃபார்முலா போன, அதாவது இப்போ லாஸ்டாக நடந்த இந்த ஏ எக்ஸாம் இருக்குல்ல, அதில் வந்து இதுலேயே ரெக்டாங்குலருக்குள்ளது கேட்டிருந்தாங்க, இந்த சேஞ்ச் இன் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎல்க்குள்ள ஃபார்முலா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதே இதில் வந்து என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி டேப்பர்டு ரெக்டாங்குலர் பார். ஸோ இந்த ரெக்டாங்குலர் பாரை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கு பாரு, இதோட கிராஸ் செக்ஷன் சின்னதாகவும் இது பெருசாகவும் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, DLங்கிறது PL divided by ET A minus B log E A by B. சரியா, PL divided by ET A minus B log E A by B அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அனாலிசிஸ் ஆஃப் பார் ஆஃப் காம்போசிட் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காம்போசைட்டுங்கிற வேர்டு வந்துட்டாலே ஸ்ட்ரெயின் பிஹேவியர் சேமாக இருக்கும், பட் ஸ்ட்ரெஸ் டிஃப்ரெண்ட். சரியா, காம்போசைட் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு இல்லை சம்மளே இல்லை ஒரு தியரி ஏதோ உங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே, அது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து என்னது, ஸ்ட்ரெயின் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டண்டாக தான் இருக்கும், அதாவது எலாங்கேஷன் சேமாக தான் இருக்கும். சரியா, அதோட எலாங்கேஷன் அந்த வேல்யூ வந்து என்னது சேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
So analysis of bar of composite section. சரியா? ஸோ இந்த அனாலிசிஸ் ஆஃப் பார் ஆஃப் காம்போசிட் செக்ஷனை பொறுத்தளவு வந்தன அப்படின்னா நமக்கு காம்போசிட் செக்ஷன் வந்தன அப்படின்னா பிஹேவ் அஸ் அ சிங்கிள் யூனிட் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன். சரியா? காம்போசிட் யூனிட் அல்லது காம்போசிட் செக்ஷன் பிஹேவ் அஸ் அ சிங்கிள் யூனிட் behave as a single unit for extension and compression. சரியா? composite section வந்தது behave as a single unit for extension and compression அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது modular ratioங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, modular ratio equal to E1 by E2 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தெர்மல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இதை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பாடி ஒரு பாடி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு மெட்டீரியலே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹீட்டில் வைக்கும் பொழுது அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்ல, ஹீட்னால உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. இன்கேஸ் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அதில் செட்டப் ஆயிருக்கு அப்படின்னா அது எக்ஸ்பேன்ஷனோ கான்ட்ராக்ஷனோ எதுவுமே இல்லாமல் அசிட்டிஸ் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் பாடி டி டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். Stress induced in your body due to change in temperature. சரியா? stresses induced in the body due to change in temperature அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாடியில் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் செட்டப் ஆயிருக்கு அப்படின்னா not allowed to expand or contact freely. Thermal stresses set up in the body means the body not allowed to expand or contract freely. Okay, va? But if the body allowed to expand or contract freely means no stresses will be set up in it. Allowed to expand means சரியா? allowed to expand means no stresses will be set up. No stresses will be set up. Okay, va?
ஸோ தெர்மல் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சரியா, தெர்மல் ஸ்ட்ரெயின் ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆல்பா டிஎல் பை எல். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்பா டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெர்மல் என்ன அப்படின்னா, சரியா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மாங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆல்பா டி இ. ஓகேவா? இன்கேஸ் சப்போர்ட் ஈல்ட் ஆகுது, இஃப் சப்போர்ட்ஸ் ஈல்ட் அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெயின்ங்கிறது ஆல்பா டிஎல் மைனஸ் டெல்டா பை எல். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஆல்பா டிஎல் மைனஸ் டெல்டா பை எல் இன்டு இ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் தெர்மல் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதான் வந்து என்ன அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நார்மல் என்ன, சப்போர்ட் சீல்ட் ஆகும்பொழுது என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து காம்போசைட் பார்ல எப்படி இருக்கு? சரியா, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் காம்போசைட் பார். சரியா, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் காம்போசைட் பார் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராஸ் மெட்டீரியல், இது இது வந்து ஒரு ஸ்டீல் மெட்டீரியல், ரெண்டும் சேம் லென்த் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை நான் வந்து தனித்தனியாக ஹீட் பண்ணுறேன். சரி, இதையும் ஹீட் பண்ணுறேன், இதையும் ஹீட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப இது 1 மீட்டர் இருந்தது, பிராஸ் எத்தனை ஆயிடுச்சு, 2 மீட்டர் ஆயிடுச்சு, ஸ்டீல் எவ்வளோ ஆயிடுச்சு, 1.5 மீட்டர் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. பிராஸ் ஸ்டீலோட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அதிகம், அதனால அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டேன், இது வந்து பிராஸ், இது வந்து ஸ்டீலு. இப்போ இதை நான் வந்து ஹீட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப என்னாகும், அந்த பிராஸ் 2 மீட்டர் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது. பட் இதை நம்ம ரெண்டையும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் சேமாக இருக்கணும். ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.8 மீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த காம்போசைட் ஆயிடுச்சு அதனால. சரியா, இப்போ பிராஸ் 2 மீட்டராக இருந்தது ஒரு 0.2 கிட்ட குறைஞ்சு தான் இருக்கு. ஸ்டீலு 1.5 இருந்தது ஒரு 0.3 அதிகமாகி 1.8 ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ரஷன் இன் பிராஸ், டென்ஷன் இன் ஸ்டீல், இதுதான் குவஸ்டினில் அவங்க கேட்கக்கூடியது. அதாவது பிராஸ்ல என்ன நடக்கும், ஸ்டீல்ல என்ன நடக்கும். ஏன்னா பிராஸ் ஸ்டீல பிடிச்சி இழுக்குது, அதனால அது ஒரு கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. ஸ்டீலு பிராஸ பின்னோக்கி இழுக்குது, அதனாலதான் அது குறைஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ரஷன் இன் பிராஸ், டென்ஷன் இன் ஸ்டீல் அப்படிங்கறதான் கான்செப்ட் இதுல. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலாங்கேஷன் டியூ டு இட்ஸ் ஓன் வெயிட்.
elongation elongation due to its own weight. சோ இத பொறுத்தல ஒன்னு வந்தனா அப்படினா பிசமேட்டிக் பார்ல சரியா எலாங்கேஷன் பார் டி டு இட்ஸ் ஓன் வெயிட்ல ஒன்னு வந்தனது பிரிசமேட்டிக் பார் பொறுத்தல வந்தனா அப்படின்னா சரியா பிரிசமேட்டிக் பார் பொறுத்தல வந்தனா அப்படினா இதுக்கான ஃபார்முலா டெல்டா எல்ங்கிறது ரோ எல் ஸ்கொயர்ட் பை 2e இங்க ரோங்கிறது டென்சிட்டி சரியா அல்லது டபிள்யூ எல் பை 2ae டபிள்யூங்கிறது வெயிட் இங்க சரியா ரெண்டாவது ஒன்று வந்தா அப்படினா கோனிக்கல் பார்ல சரியா கோனிக்கல் பார்ல டெல்டா எல் அப்படின்னா ரோயல் ஸ்கொயர் பை 6e அல்லது டபிள்யூஎல் பை 6ae சரியா ரோயல் ஸ்கொயர் பை 6e அல்லது டபிள்யூ எல் பை 6ae அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன அப்படின்னா அந்த மைல்டு ஸ்டீலுக்கு வந்து டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இது வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போகும் சரியா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஆக்சுவலா அதுக்கப்புறம் சம் வாட் லைட்டா டிவியேட் ஆயிட்டு என்னாகும் இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ இதுவரை இருக்கக்கூடிய லிமிட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் லிமிட் அல்லது லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி சரியா ப்ரொபோர்ஷனல் லிமிட் அல்லது லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஏங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அப்பர் ஹீல்டு பாயிண்ட் சொல்லுவாங்க பிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோயர் ஹீல்டு பாயிண்ட் சொல்லுவாங்க சரியா அப்பர் ஹீல்டு பாயிண்ட் லோயர் ஹீல்டு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இந்த ஓங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது வந்து என்ன சொல்லுவாங்க எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் சரியா இது வந்து என்னது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க இந்த கடைசி பாயிண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா பிரேக்கிங் அல்லது ரப்சர் ஸ்ட்ரெஸ் சரியா பிரேக்கிங் அல்லது ரப்சர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மைல்டு ஸ்டீலுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அதோட அந்த ரிலேஷன் டயக்ராம் அப்படிங்கிறது அடுத்து வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்
சரி, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற பொறுத்தல ஒன்று வந்து என்ன அப்படின்னா லாங்கிடியூடினல் அல்லது லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லாங்கிடியூடினல் அல்லது லீனியர் ஸ்ட்ரெயின். ரெண்டாவது ஒன்று வந்து என்ன அப்படின்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. சரியா, லாங்கிடியூடனல் அல்லது லீனியர் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாங்கிடியூடனல் அல்லது லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது நார்மலாக ஒரு 3 டைமென்ஷனல் பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இது ஒரு பாரு, இதை நான் ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன், லோடு கொடுக்குறேன் அப்படின்றப்ப இதோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகும், பட் இந்த பிரெத் அண்ட் டெப்த்துங்கிறது குறையும். அப்படித்தானே, நீளம் அதிகமாக அதிகமாக பார் ரொம்ப ஒல்லியாயிரும், லென்த் அண்ட் டெப்த்துங்கிறது குறையுது. இப்போ இந்த நான் ஒரு பாரை லோடு கொடுக்கும் பொழுது லென்த் வைஸ் மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா லாங்கிடியூடினல் அல்லது லீனியர், பிரெத் அண்ட் டெப்த் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா லேட்ரல். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த், இட் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், நான் லென்த்தை மட்டும் தான் பார்க்குறேன், பிரெத் அண்ட் டெப்த்தே பார்க்கல. லேட்ரல் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் பிரெத் டு ஒரிஜினல் பிரெத், அல்லது ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டெப்த் டு ஒரிஜினல் டெப்த். சரியா, சேஞ்ச் இன் டெப்த் டு ஒரிஜினல் டெப்த். சரி, இதான் வந்து என்ன அப்படின்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. சரியா, பாய்சன்ஸ் ரேஷியோங்கிறது வந்து என்ன அப்படின்னா மியூன்னு சொல்லுவோம். இட் இஸ் ரேஷியோ ஆஃப் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு லீனியர் ஸ்ட்ரெயின். சரியா, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் lateral strain to linear strain. சரி, இட் இஸ் a ratio of lateral strain to linear strain அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது பாய்சன் ரேஷியோ மியூங்கிறது lateral strain divided by linear strain. என்ன ரேஞ்சில் இருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் இ அண்டு கே அப்படின்ற மாதிரி இருக்கும். கேங்கிறது வந்து என்னது பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் இ அண்டு கே. சரியா, இக்கும் கேக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேங்கிறது கண்டிப்பா எக்ஸாம்ல வரக்கூடிய டேர்ம்ஸ் இதெல்லாம். சரியா, e divided by 3 into 1 minus 2 mu. சரியா, கேங்கிறது வந்து என்னது e divided by 3 into 1 minus 2 mu அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை மியூவை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் சொல்லுவாங்க. மியூங்கிறது 3k minus e divided by 6k. சரியா, 3k minus e divided by 6k அப்படின்ற மாதிரி இருக்கும். த்ரீ கே மைனஸ் சி டிவைடட் பை 6k அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் சி. சரியா, ரிலேஷன் பிட்வீன்
E and C. சோ இத பொறுத்தளவு சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இ டிவைடட் பை 2 இன்டூ 1 பிளஸ் நியூ. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மியூங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3K மைனஸ் 2C பை 6K பிளஸ் 2C. சரியா, 3K மைனஸ் 2C பை 6K பிளஸ் 2C அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காமன் ரிலேஷன் இருக்கும், அதாவது 9E வந்து என்ன அப்படின்னா 9KC பை 3K பிளஸ் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா, இங்கிறது வந்து என்னது 9KC பை 3K பிளஸ் சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. இதில் கேங்கிற ஒரு டேர்ம்ஸ் வரும்ல, அது வந்து என்ன அப்படின்னா பல்க் மாடலை சரி நோட் பண்ணக்கூடியது. அந்த அது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கே அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் கான்ஸ்டன்ட் வித் இன் த சர்டன் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சரியா, ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் கான்ஸ்டன்ட் சரியா இஸ் கான்ஸ்டன்ட் வித்தின் த எலாஸ்டிக் சர்டைன் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, வித்தின் த சர்டைன் லிமிட். ஓகே, இதான் வந்து என்ன அப்படின்னா பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது. ஸோ கேங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிக்மா டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ங்கிறது ஈவின்னு சொல்லுவாங்க. சரியா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து என்னது ஈவி அப்படிங்கிற டேர்ம்ல வந்து டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து என்ன அப்படின்னா ஒரு 3 டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பார் இருக்கு இந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா லோடு வந்து என்ன அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகுது, ஒரு ஆக்சியல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது அவ்வளவுதான். சரி, அதுல லோடு வந்து என்னது ஆக்சியலா ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகுது. சரியா, ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஈவிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் மைனஸ் சாரி இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. சரியா, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதுல ரெண்டாவது கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா 3 மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல லோட் ஆக்ட் ஆகுது.
சரியா, த்ரீ மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து என்னது லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, சேஞ்ச் இன் வால்யூம் ஈவிங்கிறது ஒன் டிவைடட் பை இ சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா இசட் இன்டு ஒன் மைனஸ் டூ மியூ. இது எந்த மாதிரி இருக்கும் இதுக்கான ஃபார்முலா? இதுல சிலிண்டர்கல் ராட் அப்படின்னா, சரியா, சிலிண்டர்கல் ராட் அப்படின்னா அதுல ஈவிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் பிளஸ் டூ இன்ட்டு சேஞ்ச் இன் டெப்த் பை ஒரிஜினல் டெப்த். ஓகேவா? ஸோ இது நம்மளோட டாபிக் வந்து இவ்வளோதான். சரியா, இப்போ வந்து க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இதில் வேண்டாம் என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். So first question, two bars வந்து என்ன அப்படினா different materials இருக்கு, subjected to, சரியா, same size subjected to same tensile force. சரியா, so அதுல ஏரியாலையும் சரி அதனோட அந்த இதுலயும் லோடுலயும் சரி எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. சரியா, if a bar have a unit elongation 3:8, சரியா, அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, elongation நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டூ மெட்டீரியல். நீங்க லோடு சேம்னு கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெஸ் சேம்னு கொடுத்ததுனால நீங்க மத்த எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. ஈங்கிறது வந்து இந்த டெல்டா எல்லுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மட்டும் பாருங்க. ஈங்கிறது சிக்மா டிவைடட் பை இ, சிக்மா விட்டுருங்க, இல டெல்டா எல்லுங்கிறது கீழே வருது. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறப்ப அப்படியே நம்ம தலைகீழா போட வேண்டியதுதான். த்ரீ பை எயிட் அப்படிங்கறது என்ன போட்ட வேண்டியது, எயிட் பை த்ரீ அப்படின்னு போட்ட வேண்டியது. சரியா, சோ த்ரீ பை எயிட் அப்படிங்கறத நீங்க அப்படியே என்ன பண்ணிடலாம், இன்வெர்ஸலா கொடுத்துடலாம். சரியா, எயிட் பை த்ரீ அப்படிங்கிற மாதிரி இன்வெர்ஸலா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகேவா? இதான் வந்து அப்படின்னா ரெண்டு பார் வந்து டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸா இருக்கு அப்படின்னா சேம் சைஸ் அதே மாதிரி டென்சைல் ஃபோர்ஸுமே சேம் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கான கண்டிஷன் இதுதான். ஏன்னா இப்போ நீங்க சால்வ் பண்ணியுமே பார்த்தாலுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு பாருங்களேன், இன்கேஸ் வந்து ரேஷியோ இ ஒன் பை இ டூன்னு கொடுக்குறாங்க. ஸோ இ ஒன்னுங்கிறது வந்து என்னது, சிம்பிளா லோடு பை சிக்மா பை இன்னு சொல்லுவோம். ஸோ லோடு பை ஏரியா, அதுக்கப்புறம் வந்து என்னது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சரியா, சேஞ்ச் லென்த் ஒரிஜினல் லென்த் அதே தான், எல்லு தான், டிவைடட் பை பி டூ பை ஏ டூ இன்ட்டு டெல்டா, இது எல் ஒன்னு டெல்டா, சாரி எல் டூ பை டெல்டா எல் டூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன வரும் அப்படின்னா டெல்டா எல் டூ பை டெல்டா எல் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எயிட் பை த்ரீன்னு போட்டிருக்கோம்.
சரியா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான லாஜிக். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தேன் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் இதில் பாருங்க, காம்போசிட் பார் இருக்கு சரியா, மெட்டீரியல் ஏ அண்ட் மெட்டீரியல் பி டைட்லி செக்யூர்டா இருக்கு என்ஸ்ல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏ வந்து என்ன அப்படின்னா மோர் தென் பி சரியா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏ வந்து என்னது மோர் தென் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இன் கேஸ் ஏக்கு அதிகமா இருக்கு பிக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா இட் இஸ் அ காப்பர் இட் இஸ் அ ஸ்டீல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் என்ன இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்ரஷிவ் இன் மெட்டீரியலே டென்சில் இன் நம்ம காப்பர் ஸ்டீலுக்கு என்ன கான்செப்ட் வா சொன்னோம், காப்பர் ஸ்டீலுக்கு வந்து என்னது கம்ப்ரஷன் இன் காப்பர் டென்சில் இன் ஸ்டீல் அப்படின்னு சொன்னோமா, அதே லாஜிக் தான் கம்ப்ரஷன் இன் மெட்டீரியலே டென்சில் இன் மெட்டீரியல் பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ரஸிவ் இன் மெட்டீரியலே டென்சைல் இன் மெட்டீரியல் பி. என்ன வந்து இப்போ ரீசெண்டாக இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஸ் எக்ஸாம்பிளோட இது ரெலவெண்டாக கேட்டிருந்தாங்க சரியா. அதில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மாற்றிக்கிறோம். அதில் வந்து ஆல்ஃபா காப்பருக்கு கம்மி ஸ்டீலுக்கு அதிகம்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் லென்த்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ பார் ஏங்கிறது ட்வைஸ் தட் ஆஃப் பி சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க லென்த் எல் ஒன் அப்படிங்கிறது வந்து என்னது அல்லது எல் ஏங்கிறது வந்து என்னது ட்வைஸ் தட் ஆஃப் பி. அதே மாதிரி ஆல்ஃபா ஏங்கிறது வந்து என்னது 2 இன்டு ஆல்ஃபா பி. அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது வந்து என்னது 2 இன்டு யங்ஸ். இதுதான் கிவன் டேட்டா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன், டெம்பரேச்சர் ஆஃப் போத் பார் இன்க்ரீஸ் பை சேம் அமௌண்ட் ஸோ டிஏ ஈக்குவல் டு டிபி ரெண்டும் சேம் தான் டிஏ ஈக்குவல் டு டிபி ஈக்குவல் டு நம்ம டீனே போட்டுடலாம். த ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ டு பி தான் கேட்குறாங்க. ஸோ சிக்மா ஒன் பை சிக்மா டூ ஈக்குவல் டு தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்மா என்னப்பா ஆல்ஃபா டிஇ. ஸோ ஆல்ஃபா ஏ டிஏ இஏ ஆல்ஃபா பி டிபி இபி சரியா. ஆல்ஃபா பி டிபி அதுக்கப்புறம் வந்து என்னது இபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஏங்கிறது வந்து என்ன அப்படின்னா ட்வைஸ் தட் ஆஃப் ஆல்ஃபா பி. டி வந்து சேம் ரிலேச்சு அதே மாதிரி இ ஏங்கிறது வந்து என்ன அப்படின்னா ட்வைஸ் தட் ஆஃப் இபி பை ஆல்ஃபா பி இபி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபோர். ஏன்னா டூ இன்டு டூ ஃபோர் தானே. ஸோ லென்த்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் யங்ஸ் மாடுலஸ் இது எல்லாமே பார் ஏங்கிறது ட்வைஸ் தட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் ஆஃப் போத் பார் இன்க்ரீஸ் பை சேம் அமௌண்ட் வில் ப்ரிவெண்டிங் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறப்ப ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் பார் ஏ டு பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் பார் ஏல எவ்வளோ இருக்கு பியில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மைல்டு ஸ்டீல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க சரியா. இதை பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்க, டூ பார்ட் இருக்கு. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பார்ட் ஒன் ஏ ஒன் ஈக்குவல் டு ட்வைஸ் தட் ஆஃப் ஏ டூ சரியா. அதே மாதிரி ஆக்சியல் லோடு வந்து பி தான். ரேஷியோ ஆஃப் எலாங்கேஷன் ஆஃப் ஒன் டு டூ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக இதில் டெல்டா எல்லுக்கு ஃபார்முலா என்னப்பா பிஎல் பை ஏஇ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஎல் தான் ஏ ஒன் இ இன்ட்டு ஏ டூ இ பை ஏன்னா டிவைடட் பை போடுறோம்ல சரியா ஏ டூ இ பை பிஎல். ஸோ ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை டூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர். நான் இங்கே வந்து ரேஷியோ ஆஃப் எலாங்கேஷன் டெல்டா எல் ஒன் டூ டெல்டா எல் டூ அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இதே மாதிரி சில நேரம் என்ன கேட்பாங்க அப்படின்னா யூனிட் ஒன் யூனிட் டூ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு மூணு தான் கம்பேர் பண்ணுன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும் சரியா. ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் இந்த ரிலேஷன் கேட்குறாங்க. அதாவது வந்து அப்படின்னா பாய்சான் ரேஷியோ வந்து என்ன டேர்ம்ல நம்ம சொல்லுவோம், பாய்சான் ரேஷியோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி. பாய்சான் ரேஷியோ மியூங்கிறது வந்து என்ன அப்படின்னா 3k-2c டிவைடட் பை 6k+2c. சரியா, 3k-2c டிவைடட் பை 6k+2c. சரியா, இதுவுமே ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். சரியா, 3k-2c/6k+2c அப்படிங்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் அப்படின்னா பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ட்வைஸ் தட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ பாய்சான் ரேஷியோ மியூங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. மியூங்கிறது வந்து என்னது, 3k-2c பை 6k+2c. ஸோ 3k வந்து போட்டலாம். சரியா, கேங்கிறது வந்து என்னது, 2c நம்ம போட்டோம் அப்படின்னா 3, 2, 6k. சாரி, ஆர்சி ஆயிரும்ல, RC-2c பை இங்க அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும், 6, 2, 12, 12c+2c. ஸோ இது வந்து அப்படின்னா 4c/14c. ஸோ ஆன்சர் என்னது, சிஏசியை கிராஸ் பண்ணிடலாம், 2, இது வந்து 7. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2/7 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கான ஆன்சர் வந்து என்னது, 2/7. என்ன ரீசன்னா, நம்ம அந்த முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம்ல, ஈங்கிற வந்து 3k-2c/6k+2c அப்படிங்கிற மாதிரி, அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 3k-2c/6k+2c. ஏவா, இதே மாதிரி என்ன கேட்பாங்கன்னா, சில நேரத்தில் உங்களுக்கு இ அண்ட் சி அந்த மாதிரி எந்த டேர்ம் வேணாலும் மாற்றி கொடுத்து அல்டர்னேட்டிவாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆப்ஷன் இப்போ எலிமினேட் பண்ணுற பாருங்களேன். லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து லாங்கிடியூட்னல் அல்லது லீனியர்னா தான் லென்த் வைஸ், லேட்டரல்னா பிரெத் அண்ட் டெப்த் வைஸ் சொல்கிறது. ஸோ ஆக்சுவல் டிஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க, அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். ரேஷியோ ஆஃப் டிஃபர்மேஷன் இன் ஏரியா, அதுவும் தப்பு தான். அதுக்கப்புறம் த ஸ்ட்ரெயின் ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு லோடு, கரெக்ட் தானே, ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற லோடுக்கு ரைட் ஆங்கிளாக இருக்கு. ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் த பாடின்னு சொல்கிறோம், லென்த்னு சொன்னாலே தப்பு தான். ஸோ ஸ்ட்ரெயின் அட் ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு லோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஸ்ட்ரெயின் அட் ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு லோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ராட் வந்து என்ன அப்படின்னா 200 cm லாங், சப்ஜெக்ட் டு ஆக்சியல் புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ லெங்த் வந்து 200 cm. சரியா, சென்டிமீட்டர்ன்றது எத்தனை எம்எம், ஒரு சென்டிமீட்டர்ங்கிறது 10 mm. அதுக்கப்புறம் எலாங்கேட்ஸ் டெல்டா எல்லுங்கிறது வந்து 2 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த். ஸோ 2/2000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 × 2 அடி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எனக்கு 1/1000 அப்படிங்கிறப்ப 0.001 அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ ரீசெண்டாக இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமில் கூட இது ரிலவெண்டாக இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பட் இவ்வளோ சிம்பிளாக கேட்கல. நமக்கு வந்து அடுத்தடுத்து டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெயினும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கண்டினியூஸ் டேர்ம்ஸாக இருந்துச்சு. இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலாம் கேட்கும்போது நம்ம அவ்வளோ டேர்ம்ஸையும் மல்டிபிள் பண்ணி மேனுவலாக மல்டிபிள் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல, அந்த மாதிரி நமக்கு போன தடவை கேட்டிருந்தாங்க. என்ன ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அந்த ஆர்டர் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. பிராஸுக்கு அதிகமாக இருக்கும், ப்ளஸ் அலுமினியமுக்கு வந்து அது அதிகமாக இருக்கும், அடுத்து பிராஸு, அடுத்து காப்பர், அடுத்து ஸ்டீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனை பொறுத்தளவு ஒரு மெட்டீரியல் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்கும். சரியா? சாஃப்ட் மெட்டீரியலுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் வந்து அலுமினியம் எதில் பிஃபோராக கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அது நம்ம வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். சரியா? அலுமினியமுக்கு வந்து இங்கே வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அலுமினியமுக்கு வந்து என்னது ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஃபெனமென் ஆஃப் ஸ்லோ க்ரௌத் ஆஃப் ஸ்ட்ரெயின் அண்டர் ஸ்டெடி டென்சைல் ஃபோர்ஸ். அதாவது நம்மளோட அந்த ஃபோர்ஸ் டென்சைல் ஃபோர்ஸாக நம்ம மாற்றவே இல்லை, பட் வந்து அதில் ஸ்ட்ரெயின் வந்து ஸ்லோவாக க்ரௌத் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீப் அல்லது க்ரீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த டேர்முக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா க்ரீப் அல்லது க்ரீப்பிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரே லோடு தான், அந்த லோடு இப்போ ஒரு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் தான் என்டையர் ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியான கான்செப்ட் இது. ஓகேவா? அப்புறம் ஃபார் அண்ட் ஐசோட்ரோபிக் ஹோமோஜீனியஸ் எலாஸ்டிக் மெட்டீரியல் ஒபேயிங் ஹுக்ஸ்லாம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது. சரி, ஐசோட்ரோபிக் அப்படி இதுக்கு மூணு டேர்ம் வரும்பா. ஒன்று வந்து ஐசோட்ரோபிக், சரி ஐசோட்ரோபிக் அப்படின்னா அதுக்கு வந்து டூ அப்படின்ற மாதிரி இருக்கும். அனைசோட்ரோபிக் அப்படின்னா அதுக்கு வந்து 21 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆர்த்தோட்ரோபிக் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா 9 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அனைசோட்ரோபிக்கு வந்து 21 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆர்த்தோட்ரோபிக்கு வந்து என்ன அப்படின்னா 9 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு போர்ஷன் இருக்கு, ஏபி, பிசி, அதுக்கப்புறம் சிடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதுல வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கறத கேக்குறாங்க. ஸோ இந்த ஏபிங்கிற போர்ஷனில் லோடு வந்து எஃப், ஏரியா வந்து என்ன அப்படின்னா பை பை ஃபோர் இன்ட்டு டி ஸ்கொயர்டு. ஸோ இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோர் எஃப் டிவைடட் பை பை டி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா டூ எஃப் த்ரீ எஃபோட ஆவரேஜ் வந்து எனது எஃப் தான், பை பை ஃபோர் இன்ட்டு டிபி டூ த ஸ்கொயர். ஸோ இது ஒரு நாலு, இது ஒரு நாலுங்கிறப்ப 16 எஃப் டிவைடட் பை பை டி ஸ்கொயர். இது வந்து ஏபிங்கிற செக்மெண்ட்டுக்கு, இது வந்து பிசிங்கிற செக்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் சிடி. இதில் வந்து என்ன அப்படின்னா பை எஃப் வந்து இங்கே டூ எஃப்னு இருக்கு, அதாவது இங்கே என்ன அவுட்டரில் போதோ அதை தான் எடுக்கணும்.
டூ எஃப் டிவைடட் பை பை பி ஃபோர் இன்ட்டு டி ஸ்கொயர்டு. ஸோ 4 2 8 எயிட் எஃப் டிவைடட் பை பை டி ஸ்கொயர். இப்போ நீங்கள் இந்த எஃப் டிவைடட் பை பை டி ஸ்கொயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கனால அதை விட்டுட்டு ஏபிக்கு 4 வந்திருக்கு, பிசிக்கு 16 வந்திருக்கு, சிடிக்கு 8 வந்திருக்கு. ஸோ காமனாக 4 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1:4:2. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிறது சியில் மட்டும்தான் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த ஏபியில் நான் எப்படி ஃபோர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, ஏபியிலேருந்து அந்த வெளிநோக்கி எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா, அது வந்து வெளிநோக்கி இருக்கிற எஃப் மட்டும்தான். சிடியில் அந்த சைடு அவுட்வர்டாக இருக்கிறது 2F மட்டும்தான். பிசியில் இருக்கிறது வந்து எனது 3F-2Fங்கிறது எஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் காமனாக ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் உருவாகுது, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, காமனாக உருவாகிற ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து என்னது 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறோம், 45 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, சரியா இங்கே 45 இருக்குது அப்படின்னா, ஆப்போசிட்டில் நம்ம 45 கொடுக்குறோம். ஸோ 365 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்கும், 320 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு அவுட்வர்ட் எடுத்துக்கிறோம். சரியா, இது வந்து என்னது 130. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 450 130. ஸோ ஆவரேஜாக இது வந்து என்னது 0 2 320. ஸோ 320ங்கிற ஃபோர்ஸ் இந்த சைடு இருந்து வந்தாலும் இந்த சைடு இருந்து வந்தாலும் காமனாக கிரியேட் ஆகக்கூடிய ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். சரியா, 320ங்கிறது வந்து எனக்கு இந்த சைடு இருந்து வந்தாலும் இங்கிட்ட இருந்து வந்தாலும் காமனாக. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பிசிங்கிறதுல கேட்குறாங்க அப்படின்ட்டு 365 450 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக எடுத்து திங்க் பண்ணணும். ரெண்டு பக்கமும் பொதுவாக உருவாகும் ஒரு ஃபோர்ஸ். அதே மாதிரி டைரக்ஷனை பொறுத்தளவு இப்போ பிசிங்கிறது கேட்டிருக்காங்கன்னா பிசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுமே இன்வர்டா இருக்கு, கம்ப்ரஸ் பண்ணுது, பிசி ரெண்டு பக்கம் இருந்துமே கம்ப்ரஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ 320 கம்ப்ரஸிங். சரி, அதுக்கு வந்து என்னது 320 கம்ப்ரஸிவ் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஏன்னா வந்து இப்போ டைரக்ஷனை பொறுத்தளவு இப்போ உங்களுக்கு பர்டிகுலரா பிசியில இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, இல்லை இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே டென்சைல், இல்லை ரெண்டுமே இப்படி இருக்கு அப்படின்னாலும் டென்சைல். அதாவது ரெண்டுமே மட்டும்தான் கம்ப்ரசிவ். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போனாலும் இல்லை வெளிநோக்கி இழுத்தாலும் டென்சைல் தான். உள்நோக்கி இருந்துச்சுன்னா மட்டும்தான், இன்வர்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் கம்ப்ரசிவ். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் சிக்மாங்கிறது வந்து என்னது, லோடு பை ஏரியா. இப்போ இதில் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லோடு என்னன்னு தெரியணும். லோடு வந்து காமனாக இந்த எக்ஸ்எக்ஸ்ங்கிற செக்ஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே காமனாக என்ன உருவாகுதுன்னு பார்க்கணும்ல. 30 20 ஆட் பண்ணால் எவ்வளோ, சரி 60 20 ஆட் பண்ணால் எவ்வளவு, 80. இங்கே 110 30 போச்சுன்னா எவ்வளவு, 80. ஏன்னா டைரக்ஷனை பாருங்களேன், ரெண்டுமே அவுட்வர்டாக இருக்கிறதுனால கூட்டுறோம். இங்கே 1 அவுட்வர்டு 1 இன்வர்டாக இருக்கனால கழிச்சிரும். ஸோ அப்போ 80ங்கிறது காமனாக உருவாக்கக்கூடியது. 80 × கிலோக்கு 10³ போட்டுட்டு ஏரியா 1000 mm² அது ஆக்சுவலாக. சரி, அப்போ வந்து என்னது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 80 ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இழுத்துட்டு போற மாதிரி இருப்பாருங்க அப்படின்னு தான் டென்சைல். ஓகேவா? அந்த டைரக்ஷன் வந்து இன்வர்டா இருக்கா அவுட்வர்டா இருக்கான்றத ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் எம்ஏடபிள்யூஸ்ல கேட்டிருந்தா நம்ம வந்து இதெல்லாம் மனக்கணக்காவே போட்டலாம், செய்யணும்னே அவசியம் இல்ல, டயக்ராமேட்டிக்கலா பார்த்து ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பட் அந்த மாதிரி நம்ம கேட்கல என்ன. அதுக்கப்புறம் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்றது எதை பொறுத்து இருக்குமோ, அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலோ அதை பொறுத்து தான் இருக்கும். என்ன பிரான்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டீலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அலுமினியம்க்கு ஒரு மாதிரி இருக்கும், HYCT பார்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மைல் ஸ்டீலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலோ அதனோட அந்த பிஹேவியரல் சென்ஸை பொறுத்து தான் இருக்கு.
அதே மாதிரி எலாங்கேஷன் ஆஃப் கோனிக்கல் பார், எலாங்கேஷன் ஆஃப் கோனிக்கல் பார் வந்து என்னது, ரோயல் ஸ்கொயர் பை 6e அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட் இஸ் டேஷ் டைம்ஸ் எலாஸ்டிக் பிரிசமேட்டிக் பார்னு கேக்குறாங்க. ஸோ இங்க என்ன அப்ளை பண்ணனா எனக்கு கரெக்டா இந்த இது ஈக்குவல் ஆகும், 1/3 அப்ளை பண்ணினாதான். ஸோ 1/3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு நான் 1/3 போட்டாதானே இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்புறம் மெட்டீரியல் ஹேஸ் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன். சரி, ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐசோட்ரோபிக். ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அட் ஆல் பாயிண்ட் இன் ஆல் டைரக்ஷன் கேட்டாங்கன்னா ஹோமோஜினியஸ். ஓகேவா, த்ரூ த வால்யூம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு 3D பார் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் த்ரூ த வால்யூம்லையும் இருக்கு அப்படின்னா அதான் சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி சிம்பிளா ஆல் டைரக்ஷன் அப்படின்னா தட் இஸ் ஐசோட்ரோபிக். அப்புறம் த ஸ்ட்ரெஸ் லெவல் பிலோ விச் மெட்டீரியல் ஹாஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபெயிலிங் அட் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பேர் வந்து என்ட்யூரன்ஸ் லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஹை ஈல்டு டிஃபார்ம்டு பார்ல எப்படி இருக்கும். ஆக்சுவலா நம்ம எலாங்கேஷனுக்கான அந்த டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா மைல்டு ஸ்டீலுக்கு இப்படி போய் இந்த மாதிரி இருக்கும், ஹச்வைஸ் டி பாருக்கு இப்படி போய் இந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் எலாங்கேஷன் மைல்டு ஸ்டீல விட ஹச்வைஎஸ்டி, இது ஹச்வைஎஸ்டிக்கு இது எம்எஸ் அப்படின்னா எம்எஸ் விட இது கம்மியாக தான் இருக்கும். பர்சன்டேஜ் எலாங்கேஷன் லெஸ் தென் தட் ஆஃப் மைல்டு ஸ்டீல். அதுக்கப்புறம் க்ரீப்புங்கிறது என்னது, க்ரீப்புங்கிறது நமக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் தான், இட் இஸ் நாட் எலாங்கேட் ஸ்ட்ரெயின். சரியா, ஸோ பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வித் டைம் அட் கான்ஸ்டன்ட் லோட். அப்புறம் வாட் இஸ் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் சீலிங் ஃபேன் ராட், அந்த ஃபேன் எப்பயுமே பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் கீழ் நோக்கி. ஸோ இட் இஸ் அ டென்சைல். ஹூக்ஸ் லா வந்து எது வர குட்டாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க, அப் டு எலாஸ்டிக் லிமிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாமில் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி ஆப்ஷனில் இருக்கு வித் எலாஸ்டிக் லிமிட்டும் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி தான் சூஸ் பண்ணணுமே தவிர எலாஸ்டிக் லிமிட்டை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போர்ஷன் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டின்னு சொல்லுவோம், கொஞ்சம் பெண்டாக இருக்கிறது தான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். ஆஃப்டர் தட் அப்பர் ஹில்டு பாயிண்ட் லோயர் ஹில்டு பாயிண்ட் இந்த மாதிரி போகும். சரியா, அப்புறம் ஸ்ட்ரெயின் ரோசட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த ஸ்ட்ரெயின் ரோசட்டர்ன்றது ஒரு பாரில் லென்த் வைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மெஷர் பண்ணக்கூடியது. அப்போ லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் வந்தது லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ மெஷர் லீனியர் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பார் இருக்கு 5 mm ஹீட்டட் ஃப்ரம் 15°C டு 40°C ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே தெர் இஸ் நோ ஸ்ட்ரெஸஸ் வில் பி செட்டப் இன் இட். அப்புறம் டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க, ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு தெரியும் இட் ஹாவ் நோ யூனிட் அண்ட் நோ டைமென்ஷன். ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் டேர்ம். ஸோ இவ்வளோதான் நம்மளோட டாபிக். சரியா, கான்செப்ட் பிளஸ் சம் வந்து உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கான கிளாஸு. சரியா, இதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம 100 days அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம், நம்ம 100 days பிளான் அப்படின்ற மாதிரி இதுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 70 days வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கும், அதுக்கப்புறம் 30 days பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் இந்த மாதிரி இருக்கும். சரியா, இப்படி தான் 100 days உங்களுக்கு வந்து கொண்டு போவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த 70 days நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த 70 days உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு எப்படி நமக்கு ஷெடியூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கே பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் ஒரு அந்த ஒரு யூனிட்டுக்கான ஷெடியூலு. இதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் மோர் சர்க்கிள், அதுக்கப்புறம் பிரின்சிபல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பீம்ஸு, பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸஸ், சிம்பிள் பெண்டிங் தியரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளக்சரல் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ், தின் அண்ட் திக்வால் சிலிண்டர்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் டார்சன் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ், பக்லிங் ஆஃப் காலம், கம்பைன்டு அண்ட் டைரக்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ், தியரி ஆஃப் ஃபெயிலூர், ஃபோர்ஸ் டைப்ஸ் ஆஃப் லா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்ம பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
டே ஒன்ல இருந்து டே டென் வரை நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டே வந்து கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், செகண்ட் டே வந்து ப்ரியாம்பிள், யூனியன், ஸ்டேட், டெரிட்டரி, தேர்ட் டே வந்து சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபோர்த் டே பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல், ஸ்டேட் பாலிசி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபிஃப்த் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், யூனியன் லெஜிஸ்லேஷன், அதுக்கப்புறம் சிக்ஸ்த் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேஷரு, ஜுடிஷரி இன் இந்தியா பற்றி இருக்கும் செவன்த் டேல. எயித்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ், இது வந்து பாலிட்டிக்கானது சரியா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நைன்த்தில் அஃபீஷியல் லாங்குவேஜஸ், அட்டவணை எட்டு பற்றி கொடுத்துருப்பாங்க, லோக்கல் கவர்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. டென்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ், கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். இதே மாதிரி மேத்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்ல இருந்து டென்னுக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், செகண்ட் டே அதே டாபிக், தேர்ட் பர்சன்டேஜ், ஃபோர்த்தும் அதே தான், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பார்த்தோம் அப்படின்னா ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், செவன்த் அண்ட் எயித்து பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அல்லது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். நைன்த் அண்ட் டென்த் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா. அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டானதான். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கான ஷெடியூல். ஸோ சிவிலுக்கான ஷெட்யூலுமே ஒரு யூனிட் காமிச்சிருக்கோம், அதே மாதிரி ஜிஎஸ் பிளஸ் ஆப்டி எல்லாமே காமிச்சாச்சு உங்களுக்கு. ஸோ இது எப்படி இந்த ஸ்டடி பிளான் அந்த டைம் டேபிள் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே வரை பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரெண்டு கிளாஸ் இருக்கும், ஜிஎஸ் ரெண்டு கிளாஸ் இருக்கும், மென்டல் அபிலிட்டி ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கான அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்கும், டெஸ்ட் பிடிஎஃப் வித் டிஸ்கஷன். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு யூனிட் வைஸ் டெஸ்ட், செக்ஷன் வைஸ் டெஸ்ட், ரெண்டு மூணு யூனிட்டை சேர்த்து ஃபுல் லென்த் டெஸ்ட், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் மோஸ்ட் ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டெஸ்ட்டாக வைப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோர்ஸ் எப்போ வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா நாளையிலேருந்து லான்ச் பண்ணுறோம், அதாவது ஜூலை எயித்து இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை எயித்துலேருந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் சரியா. அதே மாதிரி ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ருபீஸ் 50,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15,000 அப்படிங்கிற ரேஞ்சிலையும், நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,000 அப்படிங்கிற ரேஞ்சிலையும், ஆஃப்டர் தட் தான் அந்த 15,000 அப்படி 50,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகும் சரியா. அதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 15,000 இன்னும் கம்மியான ப்ரைஸிங்லேயும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸிங் தான் தமிழ்நாடு லெவலில் கம்பேர் பண்ணும்பொழுது, டெக்னிக்கல் கோர்ஸுக்கு அதர் இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லெஸ் தென் 15,000 தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதர்ஸில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டாலே தெரியும், 35,000 மேலே சொல்லுவாங்க சரியா. ஸோ இங்கே வந்து 600+ கிளாஸஸ் இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 120+ கிளாஸஸ் தான். நம்ம வந்து 100+ டெஸ்ட்டு, அதர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15-20+ டெஸ்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எனது 6 லைவ் செஷன் கிட்ட கொடுத்துருக்கோம் பாருங்க, அதர்ஸில் வந்து 1-2 லைவ் செஷன் தான் இருக்கும். எக்ஸாம் கிளியர்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் வந்து நம்ம இதில் வந்து டீச் பண்ணுறது, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பரன்ஸ் தான் ஃபேக்கல்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1,800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய நம்ம ஒரு இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்டு. இதே மாதிரி அதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 200 ரிவ்யூஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோவாகவும் உங்களுக்கு ஆஃப்டர் அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இங்கே வந்து ஒன்லி லைவ் செஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரியா. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நம்ம அகாடமியோட ஸ்பெல் SPWRKZ அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9677113666 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 18-13+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோடு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் தான் நம்ம இன்ஸ்டியூட்டு. நம்மள்கிட்ட படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸிங் தமிழ்நாடு லெவலில் கொடுக்குறனால நீங்கள் என்ன ஆஃபர், என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி அதை பற்றி டீட்டெயில் எடுக்கோங்க ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.